Hi, welcome back to Taas Kitchen. இன்னைக்கு நம்ம டின் ஃபிஷ் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க. நான் 2 கேன் டின் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு கிரீன் chili. chili வந்து உங்க தேவைக்கு ஏத்தது போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கறங்க. இது எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க பாருங்க. இது நான் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். 2 கேன் வந்துட்டு 250 கிராம்ஸ் இருக்குது. இது நான் ஓபன் பண்ணிட்டு ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். நான் டொமேட்டோ எடுத்துக்கிறேன். என்னக்க இந்த டொமேட்டோ சாஸ் இருக்கு. அதனால நான் டொமேட்டோ யூஸ் பண்ண மாட்டேங்கோ. இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சு சின்ன pan வெச்சிடலாம். pan சூடாயிச்சு. ஒரு டேபிள்ஸ்பூன் oil போட்டுக்கோங்க. oil சூடாயிச்சு. நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தேன். அது பொடியா கட் பண்ணி வெச்சிடலாம்ங்க. அதை இதல ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகட்டும். ஆக்சுவலி சாடின் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது போன் கலர் ரொம்ப நல்லது. அதனால இது ரொம்ப ஈஸி கூட. நீங்க கூட இது வாங்கிட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட் கூட. பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சில்லி ரெட் கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபிஷ் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விட்டா போறோம்ங்க. பாருங்க இது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட கொத்தமல்லி மேல போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்ங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பாருங்க ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் சப்பாத்திக்கு இல்ல பிரெட்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.